ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெஜ் பால் அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைகோஸ் கேப்சிகம் கேரட் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட உருளைக்கிழங்க லைட்டாக வேக வச்சு இதுமே துருவி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க அதோட நம்மளுக்கு தேவையான அளவு மிளகு சீரகத்தூள கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா அது ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் ஜீரணத்துக்கும் நல்லது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் நானு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மைதா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சோளமாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல கலர் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணோடனே இது மாதிரி ஆயிடும் இதோட நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பாலா எடுத்து உருட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க வெஜ் பால் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் தயாரிக்க போறோம் நம்ம ஒரு கடாய் வச்சு அதுல எண்ணெய் ஊத்திட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஆனியனை ஆட் பண்ணுங்க ஆனியனோட கொஞ்சம் கேப்சிகமும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதோட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புல இருக்கட்டும் அப்புறம் நிறுத்திடுங்க அந்த வெஜ் பால அந்த சாஸோட தொட்டுட்டு சாப்பிடலாம்